வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, பருப்பு அந்த முருங்கீரை தனி சார் வைக்க போகிறோம். முருங்கீரை பருப்பு தனி சார் வைக்க போகிறோம். இதுக்குள்ளே மீன்கறி பார்த்திங்கன்னா, இது வந்து தவ்வு, சோயத்தவ்வு. இது சோயத்தவ்னால் பன்னீரில் மிஸ் பன்னீர், இது வந்து பொரிச்சுது. ஸோ இது வந்து கட் பண்ணாலும் நான் திருப்பி ஒரு வாட்டி வந்து பொரிக்கணும். ஸோ பறிச்சா டேஸ்ட் இருக்கும். ஓகே, இது அப்பளம் ஒன்று பொரிக்க போகிறோம். இன்றைக்குள்ளே லஞ்சுக்குள்ளே சாப்பாடு தான் இது. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்னு வச்சு நம்ம வந்து சைவமாக செய்கிறோம். இன்றைக்கி அசைவமாக செய்கிறவங்களும் இருக்காங்க, சைவமாக செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து சைவமாக தான் இந்த பொருளுங்களை நம்ம வந்து செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ இதை எப்படி சமைக்க போகிறோன்றதை உங்களுக்கு காட்டுறோம். வாங்க போய் பார்க்கலாம் கிச்சனுக்கு. ஒன்று நம்ம வந்து மலாவி பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ இதான் மலாவி பருப்பு. மலாவி பருப்பை வந்து நம்ம வந்து இப்போ வந்து வேக வச்சுருக்கோம், வேக வைக்கிறோம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு அந்த எண்ணெய் ஊற்றி வேக வச்சுருங்க, அவ்வளோதான். பாருங்க, பருப்பு பாதி வந்துருச்சு. நம்ம வந்து இதில் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போடுறோம். மிளகா ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டோம். உள்ள உள்ள வரையெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுறோம். பருப்பு முருங்கீரை தண்ணி சார் வைக்கிறோம். அதுக்கு தேவையான இது, இது பாருங்கள், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இந்த போட்டுடுறேன். ஓகே, அடுத்தது கடுகு தனிப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை கடுகு, வெந்தயம், சுறுசுருக்கம், பெருசுருக்கம், உளுந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கிறது ஒரு கடுகு தரிப்பு. இதையும் அதில் போட்டுறேன், ஆட் பண்ணிடுறேன். ஓகே, பட்டை மிளகா, வெங்காயம், கருப்பட, தக்காளி பழம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா வதக்கி நல்லா ப்ரௌன் கலராக வந்து நல்லா வாசனெலாம் வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணுவோம் அதில். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுந்து போட போகிறோம். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுந்து பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து பருப்பு ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், பருப்பு ஆட் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு, தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, தண்ணி ஊற்றிட்டோம். தேவையான அளவு தண்ணி, இது நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு இதை கொதிக்க விட்டுருங்க. நல்லா பாருங்க, சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து அடுப்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த கொதி அடங்கின வந்து நம்ம வந்து முருங்கீரை போடணும். ஏன்னா வெள்ளனை போட்டோமாக்கா முருங்கீரை வெந்துருச்சுன்னா அது நல்லா இருக்காது, டேஸ்ட் வந்து ரொம்ப சுவையாக இருக்காது. மேலே கீரைங்க வந்து ரொம்ப வேக ஓடுறதும் நல்லது இல்லை, அது சத்துலாம் போயிடும். ஸோ இப்போ நான் வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கொதி வந்து அடங்கணும். ஸோ அடங்கிட்டு வந்து நம்ம வந்து முருங்கீரை போட போகிறோம். பாருங்கள், கொதி அடங்கிடுச்சு. பாருங்கள், நம்ம அடுப்பை அடைச்சி பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆகுது, இன்னமும் அது கொச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஏன்னா இது சட்டின்ற வச்சு அந்த கொதி வந்து சட்டுன்னு ஆஃப் ஆகாது, அது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ கொச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து முருங்கீரை போட போகிறோம். ஓகே, முருங்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு வாரத்தில் 2 ட்ரிப்பாவது முருங்கீரை எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம், பரட்டி சாப்பிட்லாம், இந்த மாதிரி சாம்பார் வைக்கலாம், சொதி வைக்கலாம். வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பொருள் முருங்கைக்கீரை. முருங்கையில் வந்து என்ன வேணால் நம்ம செய்யலாம். ஸோ முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்ல பொருள். இதை வந்து மறந்துடாமல் இதை வந்து நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிடணும். வாரத்தில் 2 ட்ரீப்பாவது நீங்கள் இதை வந்து சமைச்சு சாப்பிட்ருங்க. ஓகே பாருங்கள், இவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சு. பருப்பு சாம்பார் முருங்கீரையை போட்டு சாம்பார் வச்சுருக்குறோம். ஓகே பாருங்க, நம்ம சோயத்தவை இந்த மாதிரி முக்கோணமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள், முக்கோணமாக கட் பண்ணி வச்சுட்டு இதில் லேசாக கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் இதை வந்து பொரிக்கணும். பாருங்கள், உப்பு கொஞ்சம் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா தடவி அதில் இடத்துல ஒட்டுற மாதிரி நல்லா தடவி விட்ருங்க. நம்ம வந்து இப்போ வந்து அப்பளம் பொரிக்க போகிறோம். பாருங்கள், அப்பளம் அடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பொறிக்கிறதுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா பெருசாக அகலமாக வரும். அப்புறம் சட்டியில் போடுறோம். பொறிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா பெருசாக, எவ்வளோ பெருசாக அகலமாக வந்திருக்கு. தாராளமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சா தான் நல்லா பெருசாக வரும். பாருங்கள், நம்ம தவ் பொறிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், தவ் நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் ப்ரௌன் கலரில். பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து சமைச்சு வைக்கிறோம்.
பாருங்க நம்ம தவு சம்பாசை எடுத்துக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஒரு வெங்காயம் பெருசாக எடுத்து நான் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருப்பில் கொஞ்சம் வச்சுருக்கேன் தக்காளி பழம் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயம் போடுறோம் கருப்பில் இந்த தக்காளி பழம் நல்லா வறுத்துங்க நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் நல்லா வாசம் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துங்க அது நல்லா வரங்கிச்சு இஞ்சி பூண்டு வெந்து கொஞ்சம் போடுறோம் ஒரு ஸ்பூனு நல்லா வறுத்துங்க நல்லா அட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடுங்க நல்லா வாசம் வரணும் பாருங்க நல்லா வாசம் வந்துட்டோம் சில்லி பவுடரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஓகே தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு ஓகே கரம் மசாலா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு ஓகே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெய்லாம் வெடித்து வெளியே வரணும் நல்லா அந்த வாசம்லாம் வரணும் எண்ணெய் வடை மிளகா வடைலாம் போயிட்டேன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு ரெண்டு கரண்டி தண்ணி ஊற்றுங்க பாருங்க எண்ணெய் நல்லா வெடித்து வந்துருச்சு வெடிச்சு அது எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு அந்த மிளகா வாசனையும் போயிடும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க ஓகே கொஞ்சம் போதும் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஸ்டவ் போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் வெங்காயத்தாள் ஓகே இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற தவ வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் ஓகே மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்ருங்க ஓகே இவ்வளோ தான் நம்மளோட சோயா தவ் சாம்பார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்குள்ளே லஞ்சுக்குள்ளே சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டோம் ஓகே சொன்னால பருப்பு முருங்கைக்கீரை தனி சாறு தவு வந்து சம்பா செஞ்சு வச்சுருக்கோம் சோயா சோயா தவு பன்னீர் பன்னீர் வந்து நம்ம வந்து சம்பா செஞ்சு வச்சுருக்குறோம் தவுசு முருங்கைக்கீரை பரட்டி வச்சுருக்குறோம் அப்புளுப்பு பொரிச்சு வச்சுருக்குறோம் இந்தாண்ட நான் தவு வந்து பொரிச்சு தவை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இவ்வளோ தான் நம்ம சமையல் பாருங்கள் இன்றைக்கி லஞ்சு கூட சாப்பிட ஆனால் இன்றைக்கி சைவன்ற வயசு ஐட்டம் கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஏன்னா சைவன்னாலே அதுக்குள்ளே ஐட்டம் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தால் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் இது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்சால் காமெண்ட்டும் பண்ணுங்கள் அக்காவுக்கு வெல்கம் டு வீக்கா அக்கா சமையலறை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் தேங்க்யூ அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணுவோம்